நள்ளிரவில் திடீரென லாரியில் பயணம் செய்த ராகுல் காந்தி, ஏன் இந்த திடீர் பயணம், என்ன நடந்தது அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். கட்சியின் முன்னாள் தலைவரான ராகுல் காந்தி நேத்துக்கு நள்ளிரவுல திடீரென கார் பயணத்தை ரத்து செஞ்சுட்டு லாரியில சாதாரணமாக பயணித்தது அதிக கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஏன் லாரியில பயணித்தார் அப்படிங்கறத பத்தியும் நிறைய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. தொடர்ந்து எளிய மக்களோட சகஜமாக பழகுவதும் பேசுவதும் அப்படின்னு ரொம்ப இயல்பாகவே இருக்கிறாரு. ராகுல் காந்தியின் இந்த இயல்பான செயல்களும் கூட கர்நாடகாவில காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. தொடர்ந்து ராகுல் காந்தி இந்த மாதிரி மக்களோட இயல்பாக பேசுற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் அவ்வப்போது வெளியாகி மக்களோட ஆதரவையும் பெற்றுட்டு வருது. அந்த வகையில நேத்துக்கு ராகுல் காந்தி லாரியில பயணம் செய்த வீடியோவும் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. அவர் ஏன் லாரியில பயணிச்சுக்கிறார் அப்படிங்கிற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தற்போது பிரியங்கா காந்தி ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில குடும்பத்தோட வசிச்சுட்டு வர்றாங்க. அவங்க கூட சோனியா காந்தி இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் நேத்துக்கு டெல்லியில இருந்து சிம்லாவுக்கு ராகுல் காந்தி செல்ல முடிவு செஞ்சிருக்கிறாரு. அதன்படி நேற்றுக்கு டெல்லியில இருந்து ராகுல் காந்தி காரில் புறப்பட்டிருக்கிறாரு. அவருடன் அவரது பாதுகாப்பு படையினரும் சென்றிருக்கிறாங்க. ராகுல் காந்தியின் கார் ஹரியானா மாநிலம் அம்பாலா சென்றது. அப்போ திடீரென காரை நிறுத்துங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் காரில் இருந்து இறங்கிய ராகுல் காந்தி சாலையோரம் இருந்த லாரி டிரைவர்களிடம் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கார் பயணத்தை தவிர்த்த ராகுல் காந்தி லாரியில பயணிப்பதாக தெரிவிச்சாரு. மேலும் லாரியின் முன்பக்க இருக்கையில் ராகுல் காந்தி ஏறி அமர்ந்து பயணம் செஞ்சிருக்கிறாரு. இரவு முழுவதும் கண்விழித்து ஓட்டும் லாரி டிரைவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் பற்றி அறியும் நோக்கத்தில் தான் இந்த பயணத்தை திடீரென ராகுல் காந்தி மேற்கொண்டதாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இது வந்து திட்டமிட்ட ஒரு பயணம் இல்லை அப்படின்னும், திடீரென்று ஏற்பட்ட பயணம் என காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இரவு முதல் காலை வரையிலான இந்த பயணத்தின் போது லாரி டிரைவர் கிளீனர்களை சந்திச்சு ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி கேட்டிருக்கிறாரு. இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியாக்களை வைரல் ஆயிட்டு வருது. ஆனா அதே சமயம் பிரதமர் மோடி அவர்கள் உலக நாடுகளுக்கு பயணிக்கிறது அப்படின்னும், உலக தலைவர்களை சந்திக்கிறது அப்படின்னும் ஒரு புறம் இருக்க, இங்க ராகுல் காந்தி சகஜமாக சாமானிய மக்களோடு பழகிறது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய வலுவை சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருட காலமே இருக்கிற நிலையில ராகுல் காந்திக்கு மக்கள் மனசுல இருக்கிற ஆதரவு இன்னும் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ராகுல் காந்தியோட எளிய மக்களோட பழகிற இயல்பும் எளிமையும் மக்கள் கிட்ட அவருக்கு இருக்கிற ஆதரவும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிச்சுட்டு வர்றாங்க.